ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழு பேன் கார்டு எப்படி ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். யூடிஐ பிஎஸ்சி லாகின், அதாவது ஏஜென்ட் ஐடியை யூஸ் பண்ணி எப்படி அந்த மகளிர் சுய உதவி குழு பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வந்து அந்த எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்டரியாக தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மூன்று முக்கியமான டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் பாஸ்புக்கு, அதாவது அந்த குழுவுடைய பேரில் வந்து ஒரு பாஸ்புக் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா, யார் அந்த குழுவுடைய ஹெட்டு, யார் வந்து தலைவியாக இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறது தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 ரூபாய் பத்திரத்தில் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதும் ஒன்று தேவைப்படும். அது வந்து எப்படி ஃபார்மெட்டில் நம்ம வந்து எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன், சரிங்களா? அதை பார்த்து கூட நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூணு மட்டும் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் தலைவியுடைய ஃபோன் நம்பரு, அவங்களுடைய மெயில் ஐடி இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்ளை பண்ணி 3 to 4 டேஸ்லேயே உங்களுக்கு இபேன் அப்படிங்கிறது மெயிலுக்கு ரிசீவ் ஆயிரும். 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கார்டு வந்து டிஸ்பேச் ஆயிரும், சரிங்களா? இப்போ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்மளுடைய பிஎஸ்சி லாகின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாகின் ஐடி தேவைப்படுது, அதாவது யூடிஐ பிஎஸ்சி ஏஜென்ட் லாகின் ஐடி தேவைப்படுது அப்படின்னா, நம்மளுடைய மெயில் ஐடிக்கு மெயில் போடுங்க. அப்படின்னா வந்து எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பண்ணித்தரேன், ஐடி உங்களுக்கு போட்டு தரேன், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாக அக்கௌண்ட் நம்ம வந்து பேன் அப்ளை பண்ண போகிறதுனால இந்த இடத்துல நியூ பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளார போயிடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகேண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் இருக்கும், அதுக்கு கீழே இண்டிவிஜுவல் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும், ஃபார்ம் இருக்கும், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஏகப்பட்டதை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மகளிர் சுய உதவிக்குழு பேன் கார்டு தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க, ட்ரஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது, சரிங்களா? இந்த இடத்துல அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு, போத் ஃபிசிக்கல் கார்டும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும், இ பேன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும், சரிங்களா? அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல போத் ஃபிசிக்கல் பேன் அண்ட் இ பேன் அப்படிங்கிற ஆப்ஷனும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் விண்டோக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னா வந்து இருக்காது, ஏன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேன் கார்டு அப்படிங்கிறது இல்லாதனால அந்த குழுவுடைய பேர் அந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க, சரிங்களா? சரியான முறையில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாமல் வந்து எழுதுங்க, ஏன்னா கரெக்ஷன் வந்து போட முடியாது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த குழு வந்து என்ன பேரில் இருக்கோ அது இங்கிலீஷில் வந்து எழுதிக்கோங்க. அந்த அதே குழுவுடைய அந்த பேர் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக நேம் ஆன் கார்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆயிரும். இப்போ கீழே இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல அந்த குழு வந்து எந்த டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணாங்களோ அந்த டேட்டை கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் கொடுங்க, ரெசிடென்ட்னா ரெசிடென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் வந்து ரெசிடென்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா, ஃபேமிலி ஹெட்டு சாரி அந்த குழுவுடைய தலைவியுடைய அந்த ரெசிடென்ட்டுக்கு வந்து கார்டு வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும், சரிங்களா? அப்படிங்கனா ரெசிடென்ட் அப்படிங்கிற போட்டுக்கலாம். ரெசிடென்ட் இந்த ஸ்டேட்டில் இருக்கும், அந்த ஸ்டேட்டை வந்து இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஐடி ப்ரூஃப்காக வந்து அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் சொல்லியிருந்தா பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து குடும்ப சாரி அந்த குழுவோட தலைவியோட வீட்டுக்கே வந்து அட்ரஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில குழு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்னு சொல்லிட்டு தனியாக வச்சிருப்பாங்க, சில குழு வந்து வீட்டில் தான் ரன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் அட்ரஸுங்கிற இடத்துல அவங்களுடைய ஆதார் கார்டு கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக வந்து அக்ரிமெண்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைல் நம்பருக்குள்ளே வந்துடும். இந்த இடத்துல டெலிஃபோன் நம்பர் டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மொபைல் அப்படிங்கிற கொடுத்துட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக மொபைல் நம்பர் வச்சுருந்தாங்கன்னா கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து யார் வந்து தலைவியாக இருக்காங்களோ ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் அவங்க மெயில் ஐடி இந்த இடத்துல போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்தாச்சு. நம்ம அட்ரஸில் வந்து கார்டு எந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம வரணும்னு டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் இல்லையா, அதே இடத்துல ரெசிடென்ட்னா ரெசிடென்ட் கொடுங்க, ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டு இந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற இடத்துல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நம்ம அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏஓ கோடு வந்து ஜென்ரேட் ஆயிரும், இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்துருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க, அதாவது அந்த மகளிர் சுய உதவிக்குழு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க.
உங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இதில் கொடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ஏ நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம் சரிங்களா. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல செலக்டட் கேபிட்டல் ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வெரிஃபையர் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய பேர் போட்டுக்கோங்க. வெரிஃபிகேஷன் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல பிளேஸ் நீங்கள் எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் இந்த இடத்துல போட்டுக்கோங்க சரிங்களா. போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃப்காகவும் நம்ம என்ன கொடுத்தோமோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி விட்ருங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். இந்த கார்டு அப்படியே பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் வந்து நம்மளுக்கு வந்து அத்தாரிட்டி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறக்காக ஒரு ஆதாரம் வந்து இது தான். இதில் வந்து அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இருக்கும், அதை பார்த்து பேன் கார்டு வந்திருக்கா வரலையா பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிற நம்ம ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறீங்க நான் கொடுக்குறதா இருந்தாலும் டேரெக்டாக பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஃபார்மையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து சிக்னேச்சர்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்னேச்சர் எல்லாமே நம்ம போட போகிறோம். சிக்னேச்சர் எல்லாமே அப்ளிகேஷனில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் கூட நம்ம அந்த பேங்க் பாஸ்புக்கு யார் வந்து ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய அந்த ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இதெல்லாமே நம்ம வந்து ஒரே பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணிட போகிறோம். இது ஃபிசிக்கல் கூப்பனாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூடி ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்ப தேவையில்லை, நீங்கள் டிஜிட்டல் மோட்லேயே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த வேலை வந்து நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த இது சீல் அப்படிங்கிறது வந்து நம்ம வச்சிருப்போம் கண்டிப்பாக வந்து குழு அப்படின்னு நம்ம ஆரம்பித்த உடனே வந்து நம்ம ஸ்டாம்ப் அந்த சீல் வச்சிருப்போம். அந்த சீல் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அடிச்சிருங்க சரிங்களா, ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சீல் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் வந்து சீல் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல எடுத்து வச்சிருந்தேன். அதை ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நான் வந்து லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. அதே மாதிரி கீழே இந்த இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சீல் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்றணும் சரிங்களா. இந்த இடத்துலையும் சீல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த சீல் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம். பேன் பர்பஸ் ஒன்லி அப்படிங்கிற சீலும் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே ஒரு காப்பி கீழே ஒரு காப்பி ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்செர்ட் பேஜ் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பர்பஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த இடத்துல வந்து வச்சு விட்ருங்க சரிங்களா. இதான் வந்து மேட்ரு. இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்ளை சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம பிஎஸ்சி லாகின்ல போயிட்டு அப்லோட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூடி ஹோம் பேஜ்க்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பேன் அப்ளிகேஷன் நம்ம 49A நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் அப்படியே டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பேஜுக்கு போயிருங்க. இப்போ நம்ம பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கான வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பிடிஎஃப் அப்படிங்கிறது 2 MB இருக்கிற மாதிரி பாருங்கள். நல்லா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் சரிங்களா. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அவங்க வந்து அப்செட் பண்ணிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு அப்செட் வந்து பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஸோ அப்ஜெக்ஷனில் வராமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதில் வந்து 1.54 MB தான் இருக்குது சரிங்களா. அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து விழுந்துருச்சு. இப்போ சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கூப்பன் அப்படிங்கிறத சப்மிட் ஆகிக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அதாவது அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது வந்துருச்சுனாலே உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் சரியான முறையில் தான் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கான பேன் கார்டுக்கு ஈஸியாகவே நீங்களே ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட தேவையில்லை. அந்த டாக்குமெண்ட் இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிற எதுக்குமே நீங்கள் அவசியம் அதாவது அலைய தேவையில்லை அப்படிங்கிற சொல்ல வரேன் சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். உங்களுக்கு பிஎஸ்சி லாகின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஐடி வந்து போட்டு தரேன், நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே தமிழ் சப்போர்ட் கண்டெக்ட் சப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.